தேசத்தின் மும்பை பட்டணத்தை மையமாக கொண்டு செயல்படும் நவி மும்பை பிரேயர் ஃபெலோஷிப் மற்றும் ஷாரோன் குளோபல் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ் சார்பாக உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கூடாதது ஒன்றுமில்லை என்ற இந்த நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் அமையும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். இந்திய தேசத்திலும் வெளி தேசங்களிலும் உலக பிரகாரமான வேலையின் மிக உயர்ந்த பொறுப்புகளில் சிறப்புடன் செயல்பட்ட அன்பு சகோதரர் டாக்டர் ஆர் எஸ் ஏ வில்லியம்ஸ் அவர்கள் தேவனுடைய திட்டமும் தெளிவுமான அழைப்புக்கு கீழ்ப்படிந்து சமீப ஆண்டுகளில் தேவ ஊழியத்தை முழு நேரமாய் செய்து வருகிறார். இன்று அவர்கள் உங்களுக்கென்று வழங்கும் சிறப்பு செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட உங்கள் மத்தியிலே தேவ செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி சொல்கிறேன். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு நல்ல பகுதியை வைத்து நம்மோடு பேச விரும்புகிறார். தயவுசெய்து என்னோடு புரட்டிக்கொள்ளுங்கள். மத்தேயு 13:23 மேத்யூ சாப்டர் 13:23 அதை வண்ணமாய் சொல்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100, 60, 30 பலன் தருவான் என்றார். இயேசு சொன்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, நீங்களும் நானும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக பலன் கொடுக்கிறவர்களாக அவருடைய வசனத்தை கேட்டு செழித்து வளர்கிற ஓங்கி வளர்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அருள்நாதர் விரும்புகிறார். ஓசியா 10:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஹோசியா சாப்டர் 10:12 அதை வண்ணமாய் சொல்லுகிறது. உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். பிரேக் அப் யுவர் ஃபாலோ கிரவுண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். சில வேளைகளிலே வறண்ட நிலமாக நாம் இருப்பதைப் போல தோன்றலாம். பயிரிடுவதற்கு ஏற்ற நிலமாக நாம் காணப்படாமல் இருக்கலாம். நம்மிலே பலன் கொடுக்குவதற்கு ஒரு வாய்ப்பும் இல்லை என்பது போல நாமே நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் வறண்ட நிலத்தின் மேல் அவர் ஆறுகளை ஊற்றுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44:3 வாசித்து பாருங்கள். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். அந்த வறண்ட நிலம் எப்படி மாறுமாம்? ஏசாயம் 35:1 சொல்லுகிறது, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து செழிக்கும். ஒரு செழிப்புள்ளதாக வறண்ட நிலம் மகிழ்ந்து செழிக்கக்கூடியதாக மாற வேண்டும் என்று தான் நம் அருள்நாதர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் எப்படி பிறந்தோம் என்பதல்ல, எப்படி வாழ்கிறோம் வாழப்போகிறோம் இதைத்தான் அருள்நாதர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நாம் அநேக நேரத்திலே நம்மில் இருக்கிற குறைவுகளை, நம்முடைய சூழ்நிலைகளை, நாம் பிறந்த கிராமத்தை, நாம் வளர்ந்த சூழ்நிலைகளை, நாம் படித்த படிப்பை, நாம் செய்கிற வேலையை, செய்கிற தொழிலை, இவைகளையே பார்த்து கொண்டு அநேக முறை சோர்ந்து போகிறோம். இதுதான் எனக்கா, இதுதான், இதை வைத்து நான் என்ன செய்ய முடியும், இதை கொண்டு நான் உயர முடியுமா என்று சொல்லி பல கேள்விகள் நமக்குள் வருகிறது. பிரியமானவர்களே, பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் என்ற ஒரு நிறுவனத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதன் தலைவர் பில்கேட்ஸ் அவர் என்ன சொல்கிறார்? நீ ஏழையாய் பிறந்தால் அது உன் தவறல்ல, நீ ஏழையாகவே மரித்தால் அது உன் தவறு என்று சொல்கிறார். பார்த்தீர்களா? நீ ஏழையாய் பிறந்தால் அது உன் தவறல்ல, ஏழையாகவே மரித்தால் அது உன் தவறு. இதிலிருந்து என்ன புரிகிறது? நான் பிறந்த இடம் என்பதல்ல, பிறந்தது எந்த சூழ்நிலை என்பதல்ல, நான் எப்படி வாழப்போகிறேன், எப்படி உயரப்போகிறேன், எப்படி கனமடையப் போகிறேன், என்னால் என்ன சாதிக்க முடியும், இதைத்தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். யார் என்பதல்ல, நாம் யாராக மாறப்போகிறோம், யார் நமக்கு காண்பித்த அந்த வெற்றியின் பாதையிலே சிறந்த வெற்றியின் சிகரத்தை நாம் எப்படி எட்டப்போகிறோம், இதுதான் நம்முடைய எண்ணமும் சிந்தனையுமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, யோவான் 21:19 நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு பேதுருவை நோக்கி ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். என்னை பின்பற்றி வா, எதற்கு பின்பற்றி வர வேண்டும்? உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை வைக்க வேண்டுமானால் நீ என்னை பின்பற்றி வா. உயர்ந்த நிலைக்கு நீ வர வேண்டுமானால் என்னை பின்பற்றி வா. மேன்மையடைய வேண்டுமானால், மகிமை ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நீ என்னை பின்பற்றி வா. என்னுடைய சூழ்நிலைகளை பார், என்னுடைய நடைமுறை பாவனைகளை பார், என்னுடைய ஊழிய நெறிமுறைகளை நீ பார், பார்த்து என்னை பின்பற்றி வா. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் பாருங்கள், அநேகர் பாவங்களை பின்பற்றி செல்கிறார்கள்.
சிலர் சினிமா நடிகர் நடிகைகளை பின்பற்றி செல்கிறார்கள், சிலர் சாபங்களை பின்பற்றி செல்கிறார்கள், சிலர் உலக ஆசா பாசங்களை பின்பற்றி செல்கிறார்கள், சிலர் அரசியல் தலைவர்களை பின்பற்றி செல்கிறார்கள், சிலர் விளையாட்டு வீரர்களை பின்பற்றி செல்கிறார்கள். பேதுருவை அழைத்த தேவன் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். உங்களை மனுஷர்களை பிடிக்கிறார்களேன் என்று சொல்லி அந்த சீடர்களை அவர் அழைத்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும், அதற்காக நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆத்ம ஆதாயம் செய்யும்படியாக நீங்களும் நானும் எதிர்பார்க்க வேண்டும், விரும்ப வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவோடு இணைந்து ஊழியம் செய்யும்படியாக அன்று சீடர்கள் அழைக்கப்பட்டார்கள், பேதுரு அழைக்கப்பட்டார். வாலிபருடைய வாழ்வில் இந்த நாளில் நீங்கள் பாருங்கள், அநேக வாலிபர்கள் திசை திருப்பப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தின் ஆசா பாசங்கள் அவர்களை அப்படியே சிதறடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. மொபைல் ஃபோனிலே மூழ்கி விடுகிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் பாருங்கள், மொபைல் ஃபோனிலே இருக்கிறார்கள், ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கிறாங்க, எல்லாம் அதிலே இருக்கிறது. ஃபேஸ்புக்கிலே விழுந்து விடுகிறார்கள், ட்விட்டரில் இருக்கிறார்கள், ஸ்கைப்பில் இருக்கிறாங்க. இப்படியாக நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் எண்ணிலடங்காத காரியங்கள் அதிலே இருக்கிறது, அதிலே மூழ்கி விடுகிறார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து அன்பாக பேச நேரமில்லை. ஆலயத்திற்கு சென்று தேவனை வழிபட, வேதம் வாசித்து ஜெபித்து தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை உரிமையோடு பெற்றுக்கொள்ள நேரமில்லை. பிரியமானவர்களே, எல்லாருமே சகோதர சகோதரிகளே, இயேசு சொல்கிறார், என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா, என்னுடைய சுபாவங்களை பார், என்னுடைய காரியங்களை பார், நான் எப்படி நடந்து கொள்கிறேன், எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தேன், எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து சரித்திரம் படைத்தேன், என்னை பின்பற்றி வா, என்னை பார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுகிறவனுமாய் இருக்கிறான், அவன் நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் என்று சொன்னார். இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவரை போல மாற நீங்களும் நானும் விரும்ப வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் விரும்புகிறார். பரிசவனாகிய ஜான் வெஸ்லி சவாலாக ஒரு காரியத்தை சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டு பாவத்திற்கு மட்டும் பயந்து வேறு எதுவுக்கும் பயப்படாத 100 வாலிபர்களை எனக்கு கொடுங்கள், இந்த உலகத்தை சீர்திருத்தை காண்பிக்கிறேன் என்று சொன்னார். அதில் ஒருவராக வாலிபர்கள் இருக்க முடியுமா? நீங்கள் இருக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள் இளைஞர்களே. வாலிப பருவம் வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த பருவம், லட்சங்களுக்கு மயங்காமல் லட்சியங்களை வரவேற்கிற ஒரு பருவம். பிரியமானவர்களே, கற்பனைக்கு கால் முளைக்கிற ஒரு பருவம் அது, நிலவையும் கால்பந்தாக நினைக்கிற ஒரு பருவம் அது. வாலிப பருவத்தில் இளமை உண்டு, துடிப்பு உண்டு, ஆரோக்கியம் உண்டு, அநியாயத்தை எதிர்க்கிற ஒரு துணிவு உண்டு, எல்லாவற்றையும் பெற்றிருக்கிற ஒரு திறமை, எதையும் சாதிக்கும் ஒரு திறமை வாலிபர்களுக்கு உண்டு. சாதனை படைத்து சரித்திரம் படைத்து இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக வாலிபர்களை தேவன் அதிகமாய் நேசிக்கிறார். எப்படியாவது வாலிபர்கள் தேவனுக்கு நேராக திசை திருப்பப்பட்டால் இந்திய தேசம் மாற்றியமைக்கப்படும், உலகம் மாற்றியமைக்கப்படும். இதனாலும் கூட இயேசுவின் அரிய சுபாவங்களை, அரிய குணாதிசயங்களை நாம் உணர்ந்து அதன்படி நடக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்திய தேசத்தை பாருங்கள், ஒரு செழிப்பான தேசம். அந்த தேசத்திலே நாம் வாழ்கிறோம். இந்திய தேசத்தில் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. தோண்டினால் தங்கம் கிடைக்கிறது, வெட்டினால் வெள்ளி கிடைக்கிறது, அடித்தால் அலுமினியம் கிடைக்கிறது, எல்லா காரியங்களும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான தேசத்திலே நாம் இருக்கிறோம். இந்த தேசத்திலிருந்து என்ன சாதிக்கிறோம்? என் தேவனே, எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் நாங்கள் விடுதலை பெறட்டும். என் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெய ஜீவியம் நாங்கள் செய்யட்டும். ஒரு ஜெப ஜீவியம் எங்களிலே காணப்படட்டும். முடியும், முடியும் என்று நாங்கள் சொல்லட்டும். ஆண்டவரே, எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்லட்டும். வேதத்திலே பாருங்கள், யோசேப்பு என்ற ஒரு வாலிபனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நடைமுறை பாவனையில் அவன் தேவனை பிரதிபலித்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. பல காரியங்களில் பெரிதாக இருந்த ஒரு நபராகிய யோசேப்பு பாருங்கள், அவர் பெருக்கத்தின் மகனாக, ஒரு வழி கர்த்தருக்குள் அநேகரை வழிநடத்துகிற ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக, அவருடைய வாழ்க்கை ஒரு சாட்சியின் வாழ்க்கையாக, சரித்திரம் படைத்து புகழ்பெற்ற ஒரு நாயகனாக அவர் தன்னை காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு பொறுமையின் சின்னமாக, ஒரு நம்பிக்கையின் பிறப்பிடமாக, ஒரு தரிசனத்தில் நிரம்பி இருந்த ஒரு வாலிபராக அவரை நாம் பார்க்கிறோம். கர்த்தரோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்த ஒரு நபர் யோசேப்பு. சகோதர பாசத்தில் அளவற்றிருந்த ஒரு நபர் யோசேப்பு. கர்த்தரை மகிமைப்படுத்துவதை அதிகமாய் உணர்ந்திருந்த ஒரு நபர் யோசேப்பு. அதில் உயர்ந்திருந்த ஒரு நபராகவும் தன்னை காண்பிக்கிறார். மாத்திரமல்ல, நித்தியத்தை குறித்த நம்பிக்கையில் அவர் பெருகி இருந்தார் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்தை புரட்டி பார்க்கும் பொழுது யோசேப்பை போல நல்வாழ்க்கை வாழ்ந்து லட்சிய பாதையில் நடை போட்டு ஜெயம் எடுத்தவர்களின் நல்ல சுபாவங்களை, உயரிய சுபாவங்களை, சிந்தனைகளை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம். பிரியமானவர்களே, யோசேப்புக்கு ஒரு நல்ல தரிசனம் இருந்தது. பாருங்கள், இந்த நாளிலே வாலிபர்கள் தரிசனம் இல்லை, தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தரிசனம் வேண்டும், நல்ல ஒரு விஷன் இருக்கணும். எப்படி வளருவேன்,
என்னுடைய வாலிப நாட்களிலே, கல்லூரி நாட்களிலே நான் நினைத்தேன் உயர்ந்த ஸ்தானத்தில் நான் வருவேன். தாயாருடைய கிராமத்தில் இருக்கலாம், படித்தது ஒரு சாதாரண பள்ளியிலாக இருக்கலாம், ஆனால் உயர முடியும், வளர முடியும், மேன்மையடைய முடியும் என்ற ஒரு விசேஷித்த தரிசனத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். எந்தெந்த காரியங்களிலே எப்படி இருக்க வேண்டும், வாலிப நாட்கள், அதை தொடர்ந்து வேலையின் நாட்கள், படிப்பின் நாட்களை தொடர்ந்து வேலை, வேலையை தொடர்ந்து திருமண வாழ்க்கை, அதன் பின்பு குடும்ப வாழ்க்கை, அதன் பின்பு இன்று வரை என்னுடைய ஊழியமாகட்டும், என்னுடைய உலக பொறுப்புகளில் நான் இருந்த நாட்களாகட்டும், இன்று ஊழியத்திலே என்னுடைய தரிசனத்தின் எல்லைகளாகட்டும் விரிவடைந்து கொண்டேதான் இருக்கிறது, பெருகிக்கொண்டேதான் இருக்கிறது. தடைகள் வந்தது, தாமதங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, விபரீதங்கள் வந்தது, விபத்துக்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, எல்லாம் வந்தது. அவைகளின் மத்தியிலும் ஜெயம் எடுக்க தேவன் உதவி செய்தார். இந்த நாளிலும் கூட என் அருமை சகோதர சகோதரிகளே, குறிப்பாக வாலிப தம்பி தங்கைகளே, யோசேப்பை போல ஒரு தரிசனத்தோடு நீங்கள் வாழ்வீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக பெரிய பெரிய பொறுப்புகளை உங்களுக்கு தருவார். எந்த ஒரு குறைவானாலும் அதை மாற்றியமைக்க தேவன் உதவி செய்வார். எனக்கு ஒரு தரிசனம் இருந்தது. 40வது வயதுக்குள் ஒரு உயர்ந்த பொறுப்பை கார்ப்பரேட்டில் நான் எடுக்கணும். என்னுடைய வேலையிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த தரிசனம் இன்னும் அதிகரிக்க ஆரம்பித்தது. காரணம் என்ன? கர்த்தர் என்னோடு செயல்பட ஆரம்பித்தார். உன்னை நான் உயர்த்துவேன், வானம்தான் உன்னுடைய உயர்வுக்கு எல்லையாக இருக்கும் என்று ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அதற்கு முன்பு பாருங்கள், ரட்சிக்கப்படும் முன்பதாக ஆசை இருக்கும், அதை வெளிப்படுத்த முடியாது, தைரியத்தோடு செயல்பட முடியாது, முடியும் என்று தைரியமாய் சொல்ல முடியாது, எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை கிடையாது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய உயர்வு வானத்தின் அளவுக்கு உன்னை நான் உயர்த்துவேன், பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் உயர்ந்த பொறுப்புகளில் உன்னை கொண்டு செல்வேன், உலகத்தின் பல தேசங்களுக்கு உன்னை கொண்டு செல்வேன். சொன்னபடியே செய்ய ஆரம்பித்தார். கொடிய விபத்து வந்தது உண்மைதான். 2000 ஆண்டிலே பயங்கரமான ஒரு கார் விபத்தை சந்தித்தோம். ஆனாலும் பிரியமானவர்களே, அதை தொடர்ந்தும் இத்தனை ஆண்டுகள் மிக சிறப்பாக நடத்தி இந்த உலகத்தின் பல தேசங்களுக்கு அழைத்து சென்று உயர்ந்த வேலை பொறுப்புகளை கொடுத்து அதன் பின்பு அதிலிருந்து விடுபட்டு மொழி நேர ஊழியத்தையும் கூட வித்தியாசமான கோணத்திலே உலக மும்பையை மையமாக வைத்து செயல்பட தேவன் உதவி செய்திருக்கிறார். என் அருமை சகோதரனே சகோதரியே, இன்று காண்கிற எய்த்தியனை நீங்கள் இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை மாற்றியமைக்க உம்மால் முடியும், நான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனாக, வசனத்தை கேட்கிறவனாக, உணர்கிறவனாக, நான் 100ஆக 60ஆக 30ஆக பலன் தரக்கூடியவனாக நான் நிச்சயமாய் மாறுவேன். ஆண்டவரே என்னை மாற்ற உம்மால் முடியும். மாற்றுவதும் மறுரூபமாக்குவதும் என் தேவனுக்கு லேசான காரியம். பிரியமானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கையில் எப்படி நடந்ததோ அதே போல நம் வாழ்க்கையிலும் எவ்வளவோ காரியங்கள், அவர் எவ்வளவோ நெருக்கப்பட்டார், எவ்வளவோ அவமானப்படுத்தப்பட்டார், ஆனாலும் கூட பொறுமையோடு சகித்தார் என்றுதான் வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவரே நான் பொறுமையோடு காரியங்களை சகிப்பேன். யோசேப்பு கர்த்தரோடு ஜீவித்தவர், யோசேப்பு பொறுமையோடு இருந்தவர், யோசேப்பு ஒரு தரிசனம் நிரம்பியிருந்த ஒரு மனிதர். யோசேப்பின் வாழ்க்கை பல காரியங்கள் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. யோசேப்பு பாருங்கள், அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. யோசேப்பு கர்த்தரை மகிமைப்படுத்திய ஒரு நபராக தன்னை காண்பிப்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. சகோதர பாசம் நிறைந்த ஒரு நபராக யோசேப்பை நாம் பார்க்கிறோம். முடிவாக நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கையும் கூட யோசேப்புக்கு இருந்தது. இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களையும் தேவன் அறிந்திருக்கிறீர். குறிப்பாக வாலிப தம்பி தங்கைகளே, உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரமாக, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக, இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும் அவரே முதன்மைப்படுத்தி அவரே உயர்த்தி கனப்படுத்துகிற பிள்ளைகளாக, அவருக்கு முக்கிய ஸ்தானத்தை குடும்பத்திலே கொடுத்து மேன்மையுடன் கடத்துடன் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்து நாம் இந்த ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளின் கூட அருமையான பிள்ளைகள் உலகத்தின் எந்த தேசத்திலே, இந்தியாவின் எந்த பட்டணத்தில், கிராமத்தில் இருந்தாலும் என் தேவன் அருமை பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் மீது விதைக்கப்பட்ட இந்த வசனம் பல மடங்கு பலன் தரட்டும். ஆண்டவரே நல்ல நிறத்தில் விதைக்கப்பட்டவன் எப்படி இருப்பான்? வசனத்தை கேட்பான், உணர்வான். ஆண்டவரே அதன் மூலமாய் பலன் கொடுப்பான் என்று தானே சொன்னீர்? ஆம் ஆண்டவரே, இந்த வசனங்கள் கிரியை செய்யட்டும். உம்முடைய பிள்ளைகள் இழந்து போனதை திருப்பிக் கொள்ளட்டும். எங்கெல்லாம் தடைகள் இருந்ததோ அவைகள் எல்லாம் மாற்றப்படட்டும். எல்லா குறைவுகளும் நிறைவாகட்டும். ஆண்டவரே வெண்கல கதவுகள் உடைக்கப்படட்டும். இருப்பு தாழ்பாட்கள் முறிக்கப்படட்டும். அந்தகாரத்தின் பொக்கிஷங்கள், ஒளிப்படத்தின் புதையல் பிள்ளைகளுடைய கரங்களிலே கொடுக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்த சமாதானத்தை குடும்பத்திலே கட்டளையிட்டு பிள்ளைகளை உயர்த்தும், கனப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் இன்ப இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.
எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட கர்த்தர் ஒரு நல்ல பகுதியை வைத்து நீங்கள் பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி நல்ல ஒரு வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசினார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். தொடர்ந்து வளருங்கள், உயருங்கள், மேன்மை அடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.